எல்லாருக்கும் பிடிச்ச இரண்டு பேர் படத்துல அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அழகான ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த வீரம் அழகு, ஒரு ஒரு இளவரசருக்கான அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கிற ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு பக்கம் வந்து நான் என்னோட ஹார்ட்லேயே நான் இளவரசர் தான், எப்படி எல்லாரையும் வந்து நான் பேசியே மயக்கிறேன் பாரு, என்னோட அழகை பாரு, என்னோட வீரத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர். ரெண்டு பேரையும் இப்படி வந்து வச்சு பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கும்போது. அந்த படத்துல இரண்டு கேரக்டருமே வந்து பார்க்கும்போது யார் யாருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க முடியல, அவ்வளோ ஈக்குவலாக வந்து ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து கல்கி அவர்கள் வந்து அதை எழுதினதே வந்து அவ்வளோ அழகாக எழுதின இரண்டு கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து மணிசாரோட சாய்ஸ் என்றைக்குமே வந்து அது தப்பாக போகாது. ஸோ த ஹேண்ட்ஸம் அண்ட் த பவர்ஃபுல் பிரின்ஸ், ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவர்கள், அந்த மோஸ்ட் சார்மிங், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு வந்து சொல்ல முடியுது, மோஸ்ட் சார்மிங் அண்ட் விட்டி அண்ட் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னா கார்த்தி அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே மேடைக்கு சேர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எங்கள் அருண்மொழிவர்மன் மற்றும் வந்தியத்தேவன் வருக. வணக்கம். வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு மாத்தி மாத்தி பேசிருக்கலாம், அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்கண்ணா. இது நல்லா தான் இருக்கு, புதுசா இருக்கு. நானே ஆரம்பிச்சுதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்தது. ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்கள் கையில் தான், அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் ஒரு நல்ல படத்தை ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு தான் இந்த ஒரு மீட் உங்கள் எல்லோரையும் தேங்க் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டு, நீங்கள் எல்லோரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், நம்ம மீடியா மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா மீடியாவும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்னை வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். எப்படி நடிகர்கள்லாம் ஒன்றா ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் ஹாலிவுட் அதெல்லாம் பொதுவாக நினச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் மீடியாவையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று தான். இன்றைக்கி டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. நீங்கள் எங்களை பற்றி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக விமர்சிச்சுருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபாரின் மீடியா பர்டிகுலராக நான் ஏன் சொல்லணுன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து மணி சார் பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி தெரியும், கார்த்தி பற்றி தெரியும், விக்ரம் சார் பற்றி எல்லாம் தெரியும். ஃபாரின் மீடியாவில் எங்களெல்லாம் பற்றி தெரியாதவங்க கூட ஒரு படத்தை வந்து உட்காந்து விமர்சிச்சு அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தேங்க் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கப்புறம். அண்டு இது வந்து இந்த வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, உண்மையாகவே எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைஞ்சிருக்கு, மைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது மச் டிசர்வ்ட் விக்ட்ரி, நாட் ஓன்லி ஃபார் அஸ் எஸ்பெஷலி ஃபார் மணி சார் அண்ட் சுபாஷ்கரன் சார், இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெற்றி வந்து இது ஒரு வாழ்த்து தான், இது வெற்றியை தாண்டி ஒரு வாழ்த்து. அண்டு இது ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஒரு மனுஷனை வந்து இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு, அவரை நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும். அவர் கண்ணு முன்னாடியே அவரை வச்சுக்கிட்டு அவரை பற்றி நல்லா பேசணும், அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம பாலச்சந்தர் சார் நம்ம கூட இல்லை இப்போது, இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஒரு லெஜண்ட் நம்ம கூட இருக்கும் போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நம்ம பேசணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக 40 வருஷமும் நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது என்னன்னு தெரியல சார், பட் எப்படி சீக்கிரம் யோசிச்சுருவோம் சார். வி ஹாவ் டு செலிப்ரேட் திஸ் வண்டர்ஃபுல் ஜீனியஸ் மேன் ஹியர்.
Hats off to you, sir, for making this film for all of us. Thank you so much, sir. Thank you. நான் அப்படியே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிருக்குமா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறப்போ ஒரு கோயிலுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. விடியகால 2:30 மணிக்கு எந்திரிச்சு போய் ஆரம்பிச்சது. ஆனால் அதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுசு எனக்கு. நான் வந்து பெரிய மல்டிஸ்டாரஸ் பண்ணதில்லை, ஆனால் இவ்வளோ தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஒவ்வொரு நாளும் அதை ரசித்து ரசித்து மணி சார் எடுக்கும்போது யாருக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் அவங்க உட்காந்து செட்டில் தான் இருப்பாங்க. விக்ரம் சார் அஸ்னர்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், இல்லை ரவி நானும் ஒன்றா ஹார்ஸ் ரைடிங் போவோம், ஏதாவது ஒன்று எவ்ரிபடி வாஸ் டுகெதர் இந்த செட்ஸ். அது வந்து ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. ஐ திங்க் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதை பற்றி இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அனுபவம் தான் எனக்கு இன்னும் மனசில் நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணது ஒரு தனி அனுபவம். அது ஒரு ஒன்றா ட்ராவல் பண்ணி போனது, ஒவ்வொரு ஊருக்கும் போய் வெவ்வேறு மொழியில் போய், ஏன்னா இது வந்து வெறும் தமிழ் சினிமாவோட படம் இல்லை, தமிழ்நாடோட படம் அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு பதிவு. ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ அந்த சீசன் இல்லையா, பேன் இண்டியா சீசன், அப்போ நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம், கல்கி அவர்கள் எழுதிய ஆல்ரெடி சூப்பர் ஹிட் கதையை நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அதுக்கான ரிசர்ச் ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரவி சொன்ன மாதிரி இந்த தருணத்தில் எல்லா பத்திரிகை நண்பர்கள், உலகம் பூரா இருக்கிற, இந்தியா பூரா இருக்கிற, தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ டீட்டெயில்டாக கேட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சிந்திச்சிருப்போம், அவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில் அதில் வச்சுருப்போம், அதை ஒவ்வொன்றையும் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் எழுதுனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு கேரக்டர் பற்றி, ஒரு சீன் பற்றி, ஒரு காஸ்டியூம் பற்றின்னு அவ்வளோ டீட்டெயிலாக எல்லோரும் எழுதும்போது அந்த ரசனை மேலே மேலே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு படத்தை திரும்ப தியேட்டரில் பார்க்கும்போது நாங்கள் எடுத்த படம் தான் திரையில் பார்க்குறோமாங்கிற ஒரு கம்ப்ளீட் மேஜிக் மணி சார் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். மறுபடியும் ஒரு சின்ன பையனாக திரையில் பார்க்குற அத்தனை விஷயமும் வந்து மெய்ஸில் இருக்க வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் மறுபடியும் இருந்துச்சு. அந்த மணி சார்க்கே அதான் நான் சொன்னேன், சார் மறுபடியும் ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்துச்சு. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் படம் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பட் அந்த படத்தில் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி ரவிவர்மன் சாருக்கு, துராதரணி சாருக்கு, ஏகா, விக்ரம் ராத்தோர் சார், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது. அண்டு அவ்வளோ பேரோட மனசில் அவ்வளோ வருஷமாக 70 வருஷமாக ஊரை போட்டிருந்த கதாபாத்திரங்களை வெளியே கொண்டு வந்து அந்த கதையை வெளியே கொண்டு வந்து சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்த போகிறது இல்லை. ஆனால் மணி சார் வந்து நான் எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குவேன், இந்த எக்ஸ்ட்ரா பலூன் நான் தூக்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எங்களெல்லாம் கூட சேர்த்து வழிநடத்தி கொண்டு வந்து இப்படி ஒரு படம், தமிழ்நாடு கொண்டாடுற ஒரு படமாக, மக்கள் எல்லாரும் நீங்கள் கொண்டாடின படமாக மாறினதுக்கு அதுக்கு எவ்வளோ நெஞ்சார்ந்த நன்றிகள் எவ்வளோ சொன்னாலும் நான் பத்தாது. இறைவனுக்கும் நன்றி, தமிழ்நாடு மக்களுக்கும், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் அதை நன்றி சொல்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த சுபாஷ்கரன் சாருக்கு பெரிய நன்றி. மணி சார் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய ஒரு படத்தை எடுத்து அது நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இன்னொரு படம் வேறு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம், அதுவும் உழைச்சி முழிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வரப்போகுதுங்கிறதுல இன்னுமே தைரியமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி, இங்கே வந்ததுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது தனித்தனியாக கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கண்கொள்ளா அழகாக இருக்கணும், ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து கூப்பிட்டோம். பிகாஸ் அந்த கேரக்டர்ஸும் அந்த மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை, எந்த விஷயத்துலையுமே வந்து அது எங்களால் பிரித்து பார்க்கவே முடியல. அதுக்காக தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ ஜெயம் ரவி சார், தேங்க்யூ. ஆனால் கார்த்தி சார்